ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சாரியோட பிளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த பிளவுஸ்க்கு, அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஹிட் பெல்ட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கான், அதுக்கு பக்கத்தில் வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ இது மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஆரி ஒர்க் பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் வேணும், அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட் வந்து எப்படி வந்து மேக் பண்ணணுன்ற டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் பற்றின பேசிக் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆர்ட் சேனல் ஸ்ரீ ஆர்ட் அண்ட் க்ரியேஷனில் ஏற்கனவே இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சாரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வந்து நான் பிளவுஸோட சேர்த்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். சாரி அண்ட் பிளவுஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஜரி தான் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக தான் நான் வந்து ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிளவுஸில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நான் இதை ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். சாரியோட பிளவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய சைஸில் பார்டர் கொடுத்துருக்காங்க. நான் பார்டரில் கீழே இருக்க அந்த ஃப்ளாரல் டிசைன் மட்டும் எடுத்திருக்கேன். கீழே இருக்க அந்த சில்வர் பார்டர் வந்து நான் யூஸ் பண்ணலை. கீழே இருக்க அந்த சில்வர் பார்டருக்கு ஏற்ற மாதிரி சில்வர் ஜரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த சில்க் த்ரெட்டும் நான் வந்து பிங்க் கலரில் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் வந்து சில்வர் ஜரி வச்சு போட்டிருக்கேன், அடுத்து ஒரு லைன் வந்து இந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வயலட் கலரில் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரியில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்டரில் ஒரு லைன் வந்து நமக்கு வயலட் கலர் வந்து வருது, அதனால வயலட் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரில். ஸ்டோன் செயின் வைக்கிற இடத்துல ரெண்டு சைடும் நம்ம ஸ்லீவ் முடிகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு சுகர் பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எந்த பீட்மே வந்து யூஸ் பண்ணலை. இது வந்து கோல்டன் கலர் இல்லாததுனால நான் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. ஸ்லீவுக்கு ஃபுல்லாமே வந்து நான் அந்த வயலட் கலர் சுகர் பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நமக்கு பார்டர் லைன் மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நார்மலாக பண்ணுற அதே ஒர்க் தான். அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கேன். இந்த புட்டாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்னதாக ரவுண்ட் ஸ்டோனு, இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஜர்தோசி வச்ச மாதிரி ஃப்ரேம் மாதிரி இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃப்ரேம் குந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன், அதுதான் வந்து நமக்கு அந்த சில்வர் கலர் பார்டருக்கு வந்து மேட்சாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனை சுற்றி வந்து நான் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் சுகர் பீடு. இது வந்து சாரிக்கு மேட்சாக பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். அந்த பிங்க்குமே வந்து ரா பிங்க் கலராக இருக்காது, ஒரு மாதிரி டபுள் ஷேடில் ப்ளூ வித் பிங்க் அந்த மாதிரி ஷேடில் இருக்கும். இதை வச்சு தான் இந்த புட்டா ஒர்க் வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் தான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 6 இன்ச் ஸ்லீவ் தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்லீவ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து பேக் நெக் பார்க்கலாம். நெக்கில் வந்து நான் வந்து ஒரு கோல்டன் கலர் லைன் வந்து வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நெக்கில் வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி ரெண்டு லைன் வந்து சில்வர் ஜரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து சாரிக்கு மேட்சாக இருக்கிற அந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட் வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட் நெக் ஷேப் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 பீட்ஸ் வந்து அடுத்து வந்து நெக் லைனாக வச்சு விட்டுருக்கேன். அந்த பீட்ஸ் மட்டும் தனியாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ளவர் செக்கரியும் அந்த 4 நம்பர் 4 பீடும் வந்து நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வச்சு விட்டுருக்கேன். இதுவே நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து ஒர்க் வந்து வந்துடும் நெக்கை சுற்றி. அதுக்கப்புறம் வந்து அந்த சில்வர் ஜரிக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி நான் வந்து சில்வர் கலரில், அதாவது ரெயின்போ ஸ்டோன் சொல்லுவாங்க இதை, இது வந்து ஐ ஷேப் ஸ்டோனு, இது வந்து நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். இது வந்து ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம், ரெண்டு சைடும் ஹோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஃபுல்லாக வந்து புட்டா ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பெரிய சைஸ் பிங்க் கலர் ஸ்டோன் வந்து சாரிக்கு மேட்சாக எடுத்து அதை ஒட்டிட்டு அதுக்கு சுற்றி வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்து நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு வந்து பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இந்த ஸ்டோன் தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து புட்டா ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி புட்டா ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். நமக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவ் பார்த்தாச்சு, பேக் நெக் பார்த்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் வந்து பேக் நெக் நான் என்ன ஒர்க் பண்ணியிருந்தோம் அதே தான், ரவுண்ட் நெக் வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம பேக் நெக்கில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து வந்து ஹிப் பெல்ட் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஹிப் பெல்ட்டும் நம்ம வந்து நெக் லைனுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன்.
ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து சில்வர் ஜரி கொடுத்துருக்கேன் அவுட்டர்ல, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன், ரெண்டு லைன் தான் அவுட் லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து நம்ம நெக் லைன்ல யூஸ் பண்ணியிருந்த அதே பீட்ஸ் அண்ட் சக்ரி வந்து யூஸ் பண்ணி அவுட் லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு நடுவுல நான் வந்து இந்த மாதிரி பேச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பிங்க் கலர் பேட்ச் வந்து இந்த மாதிரி ஸ்டோனோட வச்சு கிடைக்கும்ல அந்த பேச்சஸ் தான் சென்டர்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஹிப் பெல்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிப்ல வந்து ஃப்ரண்ட் சைட் மட்டும் தான் இந்த டிசைன் இருக்கிற மாதிரி, சைட்ல எல்லாம் வந்து நமக்கு பிளைனா இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன். ஹிப் பெல்ட் வந்து எந்த மெஷர்மெண்ட்ல எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற டீடைல்டு வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே இருக்கு. நிறைய ஹிப் பெல்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ரெண்டு பேச்சஸ்க்கு நடுவுல யூஸ் பண்ணிருக்கேன், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம முதல் பார்த்தோம்னா அதே மாதிரி ஃப்ரேம் குந்தன் தான், ஆனா வந்து திலகம் ஷேப்ல இருக்கும், அதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஷேப்ல நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இந்த ஸ்டோன் பேச்சஸ் சுத்தி ஒரு லைன் வந்து நம்பர் ஒன் ரவுண்ட் பீட் வந்து வச்சுட்டு இருக்கேன், அது வந்து உங்களுக்கு ஹிப் பெல்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா வந்து டிசைன் வந்து நல்லா காமிக்கும். இப்ப நமக்கு ஹிப் பெல்ட்டும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாக்கலாம். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாரியோட எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறீங்க. சாரியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் கலர் ஷேட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட பார்டர் பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாரியோட பிளவுஸ் கலர் தான், ப்ளூ கலர் ஃபுல் சில்வர் பார்டர் தான். எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து சில்வர் புட்டா தான் சாரியில ஃபுல்லாமே வருது. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்டரோட எண்டிங்ல ஒரு வயலட் கலர்ல ஒரு லைன் மட்டும் நமக்கு வந்து அந்த சாரியில வருது, அதனாலதான் நான் வந்து ஸ்லீவோட எண்டிங்ல வயலட் கலர் சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த சாரிக்கு மேட்சா இந்த பிளவுஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு நெக்கு ட்ரேசிங் எதுவும் தேவையில்லை, நெக் மட்டும் டிசைன் மட்டும் நம்மளோட நெக்கோட அகலம் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம சாரிக்கு மேட்சா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். சாரியோட மேட்சா வந்து ஹிப் பெல்ட் வந்து ரொம்ப நீட்டா இருந்தது பாக்குறதுக்கு. ஹிப் பெல்ட்டோட பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஹூக்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஹிப் பெல்ட் மேக் பண்ற வீடியோஸ் எல்லாத்துலயுமே பாத்துருக்கோம், இந்த மாதிரியும் வைக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னு நீங்க ரோப் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து நம்மளோட ஹிப் சைஸ் எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ற ஹிப் பெல்ட். இது உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க ரோப் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எலாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஹிப் பெல்ட்டோட சைஸும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸ்ல யூஸ் பண்ணிருக்க இந்த டசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் டசல்ஸ் தான், இந்த சாரிக்கு மேட்சா நான் அந்த பிங்க் கலர்ல வாங்கி ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். அந்த ரோப் கூட வந்து ரெடிமேட் ரோப் தான் நான் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பிளவுஸ் அண்ட் ஹிப் பெல்ட் வந்து இந்த சாரிக்கு ரொம்பவே மேட்சா இருந்தது வியர் பண்ணும்போது. இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் டிசைனும் ஹிப் பெல்ட்டும் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸும் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்ன்ற வீடியோஸ் எல்லாமே நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம், அது நம்ம ஸ்டிச்சிங் சேனல்ல இருக்கு, அதோட லிங்க்கும் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அப்பதான் நான் இது மாதிரி போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வரும். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.